சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப 14 நாளாக வந்து நம்ம போலியோ மருந்து போடப்பட்டதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்துல ஓரளவுக்கு வந்து போர் வந்து தரைவழி தாக்குதல கம்மியா இருந்துட்டு இருந்துச்சு. அதனாலேயே என்ன பண்ணாங்கன்னா, போராளிகளும் வந்து தாக்குதலை நடத்தாம இருந்தாங்க. பதில் தாக்குதலை அவங்க வந்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாங்களே பதில் தாக்குதல் நடத்தி விட்டா எங்க மக்கள் மீது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமான தாக்குதல் பண்ணுவாங்க. அதனால அவங்க வான் தாக்குதல் செஞ்சாலும் சரி, நாங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம், போலியோ மருந்து போட்டுட்டு இருக்கிறதுனால எங்க பொதுமக்கள் எங்க குழந்தைகளோட இருந்துட்டு இருக்க போது நாங்களே வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த தாக்குதலுக்கு காரணம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த போலியோ மருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நேற்றைய காணொலியிலே சொல்லியிருப்போமே. அதுக்கப்புறம் பார்த்தா நேத்து முழுவதும் வெச்சு செஞ்சிருக்காங்க. 14 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் அதிகமான தாக்குதல் நேத்து போயிருக்குது காசாக்குள்ள. 2 வாரமா இவங்க செய்யறதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தாங்க. எத்தனையோ இடத்துல வந்து உயிர் தப்பிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். இஸ்ரேல் ராணுவத்தை நேத்து நிறைய இடத்துல வச்சு செஞ்சிருக்காங்க. பல மெர்கவாக்கள், அது இல்லாம ட்ரூப்ஸ் வாகனங்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாகனங்களையும் தாக்கியிருக்காங்க. அது இல்லாம சிப்பாய்களையும் தாக்கியிருக்காங்க. இதே சமயத்துல நமக்கு நேத்து வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துச்சு. நைட்டு நம்ம நைட்டே அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஏவிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, அதாவது வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்திலேயே வந்து விழுந்து வெடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மலிப்பீட்டுலாம் இருந்தாங்க, இப்ப நிறைய வீடியோ வந்துருச்சு. எல்லா பக்கமும் பார்க்கும் போது அவங்க வந்து கரெக்டா வந்து ஹைவேஸ்ல வந்து தாக்குதல் நடந்த மாதிரியும், அவங்களுடைய ராணுவ தளத்தின் மீதெல்லாம் வந்து தாக்குதல் நடந்த மாதிரி நிறைய வீடியோ வந்திருக்கு. அது இல்லாம கூட நிறைய வீடியோ வந்திருக்கு. அது வந்து பார்க்கும் போது யாருடையதா இருக்குன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து அயன்டோம்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பதில் ஏவுகணை போயிருக்கோம்ல அதை தடுக்கிறதுக்காக அந்த பதில் ஏவுகணை போனது, அந்த பார்ட்ஸ் வந்து விழுந்து வெடிச்சது வந்து நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம சொன்னோம்னா அசிங்கம்னு சொல்லி அதையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏமனுடைய போராளிகளுடைய தாக்குதல்ல தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா வந்து அதையும் அதோட லிஸ்ட்லயே சேர்த்திட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 மட்டும்தான் தடுக்க முடியலன்றாங்க. அப்படி பார்க்கும் போது பார்த்தா வந்திருக்க எல்லாமே விழுந்து விடிச்சா எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வந்த ஏவுகணை எங்கிருந்து வந்துச்சு, ஏமன்ல இருந்து வந்துச்சு. வர்றதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தா வெறும் 11.5 நிமிஷம் தான் துல்லியமா இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஈரான் ஏவி இருந்தாங்க. அவங்க வந்து ஏவி இருந்த போது வந்து பார்த்தா முதல்ல வந்து ட்ரோன் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அந்த ட்ரோன் எல்லாம் ஒரு 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பேலஸ்டிக் ஏவுகணைகளையும் அனுப்பியிருந்தாங்க. அப்ப அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க, நாங்க இதை வந்து ஒரு யுக்தியாக வந்து ஃபாலோ பண்றோம், ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஏவுகணைகளை அனுப்பிட்டோம்னா அதை வச்சு அவங்க என்ன ஆயிருவாங்க, உஷாராயி அதை தடுத்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா வான்படைகள்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஈரான் சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, முதல்ல ட்ரோன்களை எல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க தடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க பேலஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கே 7 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த தடவை வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு 11.5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறதை விட ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து தூரம் ஜாஸ்தி. 11.5 நிமிஷத்துல வந்து தாக்கி இருக்காங்கன்னா இதெல்லாம் இவங்களால ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது. 11.5 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா இவங்க மிஷின் கண்டுபிடிக்கிறதோ இல்ல வந்து அதை கொண்டு போய் வான் தாக்குதல் செய்யறதுக்கு வான் படைகளை வந்து தயாரா வச்சிருக்கிறதோ அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இதே மணிக்கணக்கா கடந்து வருதுன்னா கடந்து வரக்கூடிய திசையில யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க சவுதி இருக்கும், ஜோர்டான் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சுட்டு வீழ்த்திடுவாங்க இல்ல அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சுமே ஆயிரும்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், அமெரிக்க மூலமாகவே தகவல் வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க தயாரா இருப்பாங்க, இவங்க வான்பரப்பை நோக்கி ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கெல்லாம் இந்த பேச்சே கிடையாது. நேத்து சவுதியை தாண்டி ஜோர்டானை தாண்டிதான் வந்திருக்கு, எதுவுமே கண்டுபிடிக்கல. அதான் வந்து சொல்றாங்க, 2000 கிலோமீட்டரை தாண்டி வந்து கரெக்டா வந்து தலைநகரத்தையே தாக்கி இருக்குது. அதுவும் சவுதி ஜோர்டான் எல்லாம் தாண்டி வந்துதான் தாக்கி இருக்கு. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துக்கு மேல இங்க இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பார்த்தா நிறைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கல. 10 இப்ப சமீபத்துலதான் வந்து பார்த்தா லாரி லாரியா கொண்டு வந்து அமெரிக்காவும் தங்களுடைய வான் பரப்பு சாதனங்களை எல்லாம் வந்து நிறுத்தி வச்சாங்க. அந்த வான் தடுப்பு சாதனங்களும் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் ஆகல அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாம் வந்துருச்சுன்னா இவங்களால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கறது வந்து இப்ப காட்டுது நிலைமை. இதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க, அதுல சந்தேகமே இல்ல. இஸ்ரேல் என்ன முடியுதோ முடியலையோ கண்டிப்பா பதிலடி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி கூட இப்ப வந்து நடந்ததுக்கு ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்பவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெல் அவியூவை ஏமன்ல இருந்து தான் தாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெல் அவியூவை லெபனான்ல இருந்து தாக்குனாங்க.
அவ முதல் முதல்ல ஹவுதிக்கள் தாக்குனாங்க. முதல் தாக்குதல் நடந்த போது இவங்க பதிலடி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்க, போய் அவங்களுடைய எரிவாயு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, பெரும் தாக்குதலை பண்ணி அந்த இடத்தவே வந்து நாசம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கறக்கே இல்லை, அது ஒரு பெரும் சேதம் தான் ஏமனுக்கு. அதுவும் வாரக்கணக்கா அது எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன தீ விபத்து ஏற்பட்டாவே அதெல்லாம் வந்து அணைக்க முடியாது. அந்த இடத்துல ஏவுகணையெல்லாம் வந்து தாக்குதல் செஞ்சதால ஏமன்ல ஒரு பெரும் இழப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்பார்த்தவங்க தான் அவங்க, நாங்க இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம்னு தான் சொன்னாங்க. இப்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பா இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான இடத்தை குறி வச்சு கொண்டு போய் மறுபடியும் பதிலடி தாக்குதல் செஞ்சிருவாங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல. ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க காசாவுக்காக சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹேமன்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து இந்த தாக்குதலை பண்ணிட்டு அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. எங்கன்னு பார்த்தா பப்ளிக் பிளேஸ்ல நடத்துறாங்க. மக்களை காட்டுறாங்க, கண்ணு கட்டின தூரம் வரை போயிட்டே இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரு கேப் கூட தெரிய மாட்டேங்குது. அப்படியே நெருக்க நெருக்கமா எறும்புகளாட்ட வந்து பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அப்படியே ஊர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக உயிர் தியாகம் பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல்ல இருந்து திருப்பி அடிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய இடத்த குறி வச்சு அடிப்பான். அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு 40-50 பேரா அது வந்து இறந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி ஏமன்ல தாக்குதல் நடந்த போதும் அந்த மாதிரி ஒரு 40 பேர்லாம் வந்து இறந்துருந்தாங்க. அதனால அந்த நாட்டு மக்கள் நமக்கு எதுக்கு வம்பு, நீங்க போய் அவங்கள அடிச்சு அவங்க வந்து நம்மளை இதனை அடிப்பாங்க, நம்ம பெசாம இருந்துக்கலாம்லாம் சொல்ல, நாங்களும் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் அந்த மக்களுக்காகன்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து அந்த பேரணியிலாம் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தத்துல நேத்துல இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டா தான் போயிருச்சு. அமெரிக்கா வந்து ஈரான் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய இடத்துல ஆயுதத்தை குவிச்சாங்க. பத்தாவதுக்கு வான்படையெல்லாம் தயாரா இருங்க, எந்நேரம் எப்பயுமே நீங்க அலர்ட்டா இருந்துட்டு இருங்க, அவங்க எப்ப தாக்குதல் வந்தாலும் நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்லாம் வந்து ட்ரைனிங்க கொடுத்து கொண்டு போய் வச்சா, ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் இருக்க வச்சா அவங்க எல்லாத்தையும் தாண்டிதான் இவங்க தாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது அமெரிக்காவுக்கும் கேவலம் தான், பத்தாவது இஸ்ரேலுக்கும் கேவலம் தான். இந்த கேவலத்தை போக்கிக் கொள்வதற்காகவே வந்து ஏதாவது ஒரு பெரும் தாக்குதல் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா அவங்க நடத்துவாங்க. நடத்தினாலும் சரி, இது வந்து நடத்தினாலும் சரி, இவங்க எந்த அளவுக்கு வந்து தலைநகரத்துல கூட வந்து பலவீனமா இருக்கிறாங்க அப்படிங்கறதை காட்டியிருக்கு. தலைநகரத்தை சுத்தி பல பகுதிகளில் வந்து பார்த்தா நிறைய வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கான், இருந்தும் தான் இது நடந்திருக்கு. மத்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே ஐன்டோம்லாம் வந்து ஒரு வழியா வந்து லெபனானுடைய தாக்குதலே போயிருச்சு, அதனால நார்த்தெல்லாம் பலவீனமாக இருந்துட்டு இருக்கு. ஆனா தலைநகரம் இன்னுமே பலவீனமாக இல்லை. பலவீனமா இல்லாத இந்த இடத்துலயே இப்படி தாக்குதல் செய்ய முடியுங்கிறத காமிச்சுட்டு, நீங்க வந்து ஈரான் அடிக்க மாட்டாங்கன்னு தானே சொல்லி தெனாவட்டா இருந்துட்டு இருக்கீங்க, ஈரான் அடிக்காட்டினா என்ன, நாங்க அடிக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமன்ல இருந்து அடிச்சிருக்காங்க. இதே வேலையை வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து லெபனானோடு போர் செய்யும் போது இவங்களும் ஆரம்பிச்சிருவாங்க அடிக்கிறதுக்கு. ஏமன்ல இருக்கக்கூடிய குழு அவங்க தள்ளி போக மாட்டாங்க, அவங்க கலந்துப்பாங்க. இப்ப இந்த பெசக்சினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் ஈரான் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுது, பதிலடி எல்லாம் கொடுக்காத மாதிரி தெரியுது. அப்படி இல்லாட்டினா முதல்ல வந்து பார்த்தா ரைசி அவர்கள் இருந்த போதெல்லாம் வந்து இந்நேரம் வந்து அவங்க பதில் தாக்குதலை பண்ணி நடந்திருக்கிறதே வேறையாக இருந்திருக்கும், போரே ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் வந்து பார்க்கும்போது மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துதான் போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கக்கூடிய கவலைதான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து நேத்து அவங்க எதுவுமே செய்யலையான்னு கேட்டா, நேத்து அவங்களும் கடுமையான, நேத்து அவங்களும் வந்து எப்பவும் போல கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க. 188வது படையணியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த படையவே வந்து காலி செய்திருக்காங்க. அந்த இடத்துல தாக்குதல் செய்து அவர்கள் நிலை கொண்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து கண்டுபிடிச்சு அடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் தேவையான உளவு தகவல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா லெபனான்ல மட்டுமே தலைவர்கள் இறந்துட்டு இருக்காங்க, அங்கிருந்து வந்து படையுடைய முக்கியமான ஆட்கள் இறந்துட்டு இருக்காங்கலாம் வந்து சில சொல்றாங்க. அங்க இறந்துட்டு இருக்கிறது உண்மைதான், அதே மாதிரிதான் இவங்க சைட்லயும் இறந்துருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கும் அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். காரணம் எல்லாருமே ஒரே பார்டர்ல இருக்கிறதுனால ஈஸியா வந்து ரெண்டு பேருமே வந்து ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும், ட்ரோன் அனுப்பி விட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். எல்லாத்துக்கு மேல அங்க வந்து 30-40 வருஷமா சண்டை போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தா அங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது வந்து ரெண்டு பக்கமுமே ஓரளவுக்கு வந்து தோராயமாக வந்து நாலேஜ் இருக்குதான் செய்யுது. அதனால வந்து பார்த்தா ரெண்டு பக்கமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இது இல்லாம நேத்து வந்து அல் அலாம் விமான ஓடுபாலத்தையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. விமானம் ஓடுறதுக்காக ரன்வே வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரன்வேலயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இல்லாம வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 3 ராணுவ தளங்களை வந்து தாக்கியிருக்காங்க. நேற்று அங்கேயும் வந்து பார்த்தா மாத்தி மாத்தி மோதல் நடந்து கொண்டே இருந்திருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, நேற்று வந்து பிட் நோட்டீஸ் போட்டு காலி பண்ண சொல்லியிருக்காங்க, நாங்க அங்கதான் தாக்குதல் நடத்த போறோம், நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல சீக்கிரமே வந்து லெபனானுக்கு மீதான ஒரு முழுநீள போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகளாக தான் இதெல்லாம் வந்து பார்க்கப்படுது. அதே நேரத்துல இவங்கள்ட்ட முதல்ல வந்து
போர் சேருக்குல ஆள் இருக்காங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே ஆள் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்து கூப்பிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தகவல் வந்திருக்கு இஸ்ரேலுடைய ஊடகத்தின் வாயிலாகவே வந்திருக்கு. அங்க வந்து 30,000 அதிகமான ஆப்பிரிக்கா மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா இஸ்ரேல்ல. அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இந்தியாவுக்கு வராங்க, பல வருஷமா வாழ்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களையும் இந்தியன் சிட்டிசனா ஏத்துக்கோங்க, ஏத்துக்கிட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா சௌரியங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்கனாலும் இங்கிருந்து தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நாட்டையும் சேர்ந்தவங்களோ அங்கேயும் வந்து அவங்க குடியுரிமையை வச்சுப்பாங்க. நான் அமெரிக்கா இந்தியா ரெண்டுலயுமே வந்து சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலர்லாம். அந்த மாதிரி வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஆப்பிரிக்கா சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடியவங்க அங்க பல வருடமாக இருந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு இஸ்ரேலுடைய குடியுரிமை கொடுங்கன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டேன்ட்டே இருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சீக்கிரமா வந்து ஆட்களை சேர்த்திக்க மாட்டாங்க. யார் வேணா வாங்க போங்க, ஆனா நீங்க வந்து ஒன்னும் இஸ்ரேல் மக்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது, இது யூதர்களுக்கான தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, நாங்க கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் போருக்கு போங்க, தரைவழி தாக்குதலுக்கு போங்க, தாக்குதலுக்கு போய் தாக்குதலையும் முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் கலந்துக்கோங்க, எல்லாருக்குமே நாங்க என்ன பண்றோம், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால இருந்து இருந்த அந்த 30,000 பேர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி இப்ப அவங்க எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா அங்க வந்து 30,000 மேற்பட்டவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்காக வேற வழி இல்லாம போர்ல கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா, இதை செஞ்சா அதை தரைங்கிற மாதிரி ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட்டே, நீ இந்த வேலை செய்ய நான் உனக்கு வந்து உரிமை தரேன்னு சொல்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுவரையும் போர்ல எங்கேயுமே நடந்திருக்காது. ரொம்பவே ஒரு கேவலமான நிலைமைக்கு தான் ஆட்கள் இல்லாம தள்ளப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. நிறைய பேர் இஸ்ரேலுக்காக போரிட்டவங்களாம் நாங்கள்லாம் இங்க இருக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறனால வேற வழி இல்லாம யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ இருக்கிற எல்லாத்தையுமே, பயிற்சி இல்லாதவங்களை கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போர்ல இறக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் காசுக்காகவும் சில பல தேவைகளுக்காகவும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.